செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி பிழவ ஆண்டு ஆவணி 20ஆம் நாள் சிவராத்திரி இன்றைக்கு ஆசிரியர் தினம். ஆசிரியர் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்ற இன்றைக்கு ஒரு அற்புதமான தினம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:15 முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3:30 முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 மணி வரை. சூரிய உதயம் 6:04. திதி இன்று காலை 8:04 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று மாலை 6:48 வரை ஆயில்யம், பின்பு மகம். யோகம் இன்று காலை 6:03 வரை மரணயோகம், பின்பு 6:48 வரை சித்தயோகம், அதாவது மாலை 6:48. சந்திராஷ்டமம் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். மகர ராசி என்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் தினம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நாளில் யார் நமக்கு எந்த ஒரு நல்லதை சொன்னாலும் அவர்கள் எல்லாருமே நமக்கு ஆசிரியர்கள் தான். அவர்களை போற்றி வணங்க வேண்டும். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் சூரியன் செவ்வாய், கன்னியில் சுக்கிரன் புதன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். வாகனம் தொடர்பான பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். பேச்சு திறமைகளின் மூலம் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறைகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள் அகலுகின்ற ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறையும். மேஷராசி என்பர்கள், வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் இன்று நடக்கும். நீங்கள் இன்றைக்கு ஏதாவது ஒரு புதியதாக ஒரு தொழில் சம்பந்தமான விஷயத்தை ஆரம்பிக்க நேர்ந்தால் அது உங்களுக்கு அமோகமாக வெற்றி தினமாக அமையும். ரிஷபராசி என்பர்கள், மனதில் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். எழுத்து சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோக மாற்றம் தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும். முடிவுகளை எடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மிதுன ராசி என்பர்கள், நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து நீங்கள் செயல்படுவீர்கள். உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் ஏற்படும். தன வரவுகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படவும். புதிய நபர்களின் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபார பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தினம் என்று. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். கடகராசி என்பர்கள், மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். உயர் பதவிகளில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான தினம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். சிம்மராசி என்பர்கள், நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். உடன் இருப்பவர்களின் மூலம் ஒத்துழைப்பு மேம்படும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 2. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான தினம். கன்னியா ராசி என்பர்கள், வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்த நிலைகள் அகலும். தன உறவுகள் மேம்படும். உத்தியோக பணிகளில் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு.
கிடைக்கப் பெறுவீர்கள். குழந்தைகளின் கல்வி தொடர்பான செலவுகள் ஏற்படும். மனதில் புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் உண்டாகுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலை அகலக்கூடிய ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அதாவது சொந்தக்கார சம்பந்தமான சில விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும்பொழுது சொந்தக்காரர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள், நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான தினம். துலாம் ராசி அன்பர்கள், வியாபாரம் சார்ந்த பணிகளில் நிதானம் வேண்டும். வாழ்க்கை துணையுடன் சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அரசு சார்ந்த பணிகளில் இழுபறியான சூழ்நிலைகள் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். கடன் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான நாள். லக்ஷ்மி தேவியை வணங்குங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். துலாம் ராசி என்பர்கள், தொழில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் நீங்கள் நிறைய லாபம் ஈட்டக்கூடிய ஒரு செயலை செய்வீர்கள். ஆனால் எதிரிகளின் தொல்லையும் கொஞ்சம் கிராஜுவலாக உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அதெல்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணுமோ அது மாதிரியான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முருகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். விருச்சிக ராசி என்பர்கள், உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆலோசனைகள் கிடைக்கும். புதிய வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் உண்டாகும். வழக்கு தொடர்பான பணிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். நண்பர்களுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். திறமைக்கேற்ப பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குறிப்பாக இந்த விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா முருகர் சம்பந்தப்பட்டது. முருகர் சம்பந்தப்பட்டதுன்னு வந்துட்டாலே இந்த விருச்சிக ராசி என்பர்கள், நீங்கள் அந்த முன்னோர்களினுடைய ஆசியை பெற தவறிவிட்டீர்கள். அது எப்படி தவறிவிட்டீர்கள்னா, நிறைய பேர் இந்த விருச்சிக ராசி விசாகம், விருச்சிக ராசி அனுஷம், விருச்சிக ராசி கேட்டேன்னு வந்தால் சில பேருக்கு லைஃப் வந்து எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஃபீலிங்கே இருக்காது, வாழ்கிற ஃபீலிங்கே இல்லாமல் இருப்பீங்க. அவங்கெல்லாம் இந்த முன்னோர்கள் திதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் லேக் ஆவீங்க. அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, முன்னோர்கள் திதி கொடுப்பது அவசியம். மாதா மாதம் அமாவாசையில் கொடுப்பது மிகப்பெரிய சிறந்தது. மாதம் மாதம் கொடுக்க முடியாது சார் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது திதி கொடுக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை திதி கொடுத்தே ஆகணும். கொடுத்தா தான் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் ஃபஸ்ட்டு. இரண்டாவது, குலதெய்வ வழிபாடு கையில் எடுத்தே ஆகணும். இந்த விருச்சிக ராசி என்பர்கள், இந்த திதி கொடுப்பது எப்படி சார் கொடுக்கலாம் அப்படின்னா, அந்த எள்ளு தண்ணி வாக்குறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது வந்து ராமேஸ்வரம், திருப்புல்லானி, மகாபலிபுரம், காசி, கயா இது மாதிரி புண்ணிய க்ஷேத்திரத்தில் கொடுக்கலாம். அப்படி கொடுக்க முடியாதவர்கள் ஏதாவது ஒரு மடத்தில் ஒரு பிராமணரை அழைச்சி இது மாதிரி திதி கொடுப்பது மிகப்பெரிய உத்தமம். இந்த பவானி கூடுதுறை, அதுக்கப்புறம் திருச்சி அம்மா மண்டபம், இது மாதிரியான இந்த ஆறுகள் ஓடுகிற இடத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் கொடுப்பது மிகப்பெரிய உத்தமம். இது மாதிரியெல்லாம் நீங்கள் திதி கொடுக்குற பொழுது அந்த பித்ருக்கள் நிஜமாகவே மனசு உவந்து உங்களுக்கு உண்டான தடைகளை நீக்கி நன்மைகளை அருளி செய்வார்கள். இது கண்கூடமான உண்மை. அதாவது என்ன ஒரு பெரிய மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னா, யமதூதர்களிலிருந்து விடுபட்டு அவர்கள் ஒவ்வொரு அமாவாசை என்றும் தான் இறந்த இடத்திற்கு வருவார்கள். தனக்கு ஏதாவது சாப்பாடு விற்கிறார்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த சாப்பாடு வச்சா அதை சாப்பிடுவாங்களான்னா இல்லை, அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹாவி அதுதான் வந்து அவர்களுக்கு ஒரு உணவு. அந்த உணவை உட்கொண்டு திருப்பியும் யமதூதர்கள் எங்கிருந்து விடுவித்து வந்தார்களோ அங்கே போய் விடுவார்கள். இதுதான் மிகப்பெரிய ஐதீகம். ஒவ்வொரு அமாவாசை தினமும் வருவார்கள். அந்த தினத்தன்று நீங்கள், அதனால தான் அந்த பித்ரு சம்பந்தமாக அந்த காக்காய்க்கு நம்ம சாப்பாடு வைக்கிற விஷயம் நடக்கும். ஒவ்வொரு அமாவாசை என்றும் திதி கொடுப்பது நல்லது. அதுவும் அப்படியே கொடுக்கலனா கூட தாடி அமாவாசை, தை அமாவாசை, மாகல்லி அமாவாசையில் நீங்கள் முன்னோர்களை பிரார்த்தித்து திதி கொடுப்பது மிகப்பெரிய விசேஷம்.
நீங்கள் கொடுத்து பாருங்கள், அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ரொம்ப அற்புதமாக இருக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான தினம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கின்ற நாள். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் அப்படின்னா வந்து பிஸ்னஸ் மைண்டு தான் நிறைய இருக்கும். அதுவும் சினிமா தொழிலில் நிறைய பேர் இருப்பார்கள். இப்பொழுது உங்களுக்கு அதில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வெற்றி பெற வேண்டுமென்றால் பெருமாளை பிடித்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பாராத தன உறவுகள் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபார பணிகளில் திருப்திகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். பிள்ளைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 8. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபிட்சம் உண்டாகும். மகர ராசி என்பர்கள் வெளியூர் பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம். மகர ராசி என்பர்கள் வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பித்ரு சம்பந்தமான விஷயங்கள் திதி கொடுக்கணும். மூன்றாவது குலதெய்வ வழிபாட்டை மகர ராசி என்பர்கள் கையில் எடுக்கணும். நான்காவது திருச்செந்தூர் செந்திலாண்டவனை தரிசனம் செய்வது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். கும்பராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற அற்புதமான தினம். உடல் ஆரோக்கியத்தில் மந்தமான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பாராத செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகள் காலதாமதமாக கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் சாதகமாக முடியும். நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான தினம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைகின்ற நாள். கூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்து நன்மைகளை அதிகளவில் நீங்கள் ஈர்க்க வேண்டும். விவாதங்களை தவிர்த்தாலே உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்க துவங்கும். மீனராசி என்பர்களே திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். நுட்பமான சிந்தனைகள் மற்றும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கற்பனை தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். கற்பனைன்னு வந்துட்டாலே அது சினிமா தொழில் தான். சினிமா தொழில்னால் அது பெருமாள் கனெக்டடான ஒரு விஷயம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள்.